தேடுதல் டீம் டைட்டன் சப்மரீன்ல பயணம் செஞ்ச அஞ்சு பேருமே இறந்துட்டாங்கங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. This morning, an ROV, a remote operated vehicle from the vessel Horizon Arctic, discovered the tail cone of the Titan submersible approximately 1600 feet from the bow of the Titanic on the seafloor. இந்த செய்தி உலகம் முழுவதும் ஃபிளாஷ் நியூஸா பரவ ஆரம்பிக்குது. இந்த ஐந்து பேரும் எப்படி இறந்தாங்கங்கறத பத்தி ரிசர்ச்சர்ஸ் டீம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல டைட்டன் சப்மரீன் கடலோட அழுத்தத்துல வெடிச்சதுனால சப்மரீனுக்குள்ள இருந்த ஐந்து பேருமே இறந்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க ஐந்து பேருமே மில்லி செகண்ட்ல இறந்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க ஐந்து பேரோட இறப்பும் இவங்களோட மூளையால என்ன நடக்கிறதுங்கறத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 12,500 அடி ஆழத்துல கடலோட அழுத்தத்துல நசுங்கி இறந்திருக்காங்க. இவங்க சாகும் போது சந்திச்ச தண்ணியோட பிரஷர் எந்த அளவுல இருக்கும்னு பார்க்கும் போது ஈஃபில் டவரோட மொத்தமா ஒரு மனிதன் மேல போட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு பிரஷரை இவங்க ஐந்து பேருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய கம்பெனி உலகத்தோட பெரிய கோடீஸ்வரர்களை கடலுக்குள்ள கூட்டிட்டு போற அளவுக்கு பிளான் பண்ண இவங்க ஏன் இந்த சப்மரீன்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கறத பத்தி பல தரப்புல இருந்து கேள்விகள் எழுப்பப்படுது. இந்த ஓஷன் கேட் கம்பெனியோட சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ் இந்த சப்மரீனை உருவாக்குனதுல இருந்து கடலுக்குள்ள இந்த சப்மரீன் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சப்மரீனை நாசா, போயிங் நிறுவனம் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் இந்த நிறுவனங்களோட சேர்ந்துதான் இந்த சப்மரீனை தயாரிச்சதா ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட இந்த மூன்று நிறுவனங்களும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த சப்மரீனை உருவாக்குறதுக்கு எந்த உதவியும் பண்ணலங்கறத பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய தப்ப பண்ணிருக்காரு என்னன்னா, இந்த சப்மரீனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே நடக்கிறத பாக்குறதுக்காக பொருத்தப்பட்டிருக்கிற ஆக்ரிலிக்ங்கிற வியூ போர்ட் பகுதி கடலோட அழுத்தத்தை 1300 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் தாங்கக்கூடியது. ஆனா இந்த டைட்டன் சப்மரீன் டைட்டானிக் கப்பலை நெருங்கும் போது இருக்கிற ஆழம் கிட்டத்தட்ட 15,000 அடி. இந்த ஆழத்துல இருக்க தண்ணியோட பிரஷரை இந்த கண்ணாடியால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இந்த சப்மரீன்ல 5 வாட்டி டைட்டானிக் இருக்கிற இடத்துல போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா எப்படியோ அதிர்ஷ்டவசமா இந்த 5 வாட்டியும் தப்பிச்சிருக்காங்க. இந்த சப்மரீனோட டிசைன் வழக்கமான சப்மரீனோட வடிவத்தை விட வேறுபட்டு இருக்கிறதுனால இந்த சப்மரீனோட டிசைனை பத்தி பல தடவை சர்ச்சைகள் வந்திருக்கு. ஆனா இவர் எதை பத்தியும் கண்டுக்காம இந்த சப்மரீனை கடலுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காரு. 15,000 ஃபீட் ஆழத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ் வீடியோ கேம் விளையாடுறதுக்காக யூஸ் ஆகுற ஜாய்ஸ்டிக்க பயன்படுத்தி இருக்காரு. The whole thing with this game controller. Come on. சாதாரணமா ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதுக்கு அதோட வெளிப்புற தட்டை அலுமினியம் இல்லனா ஸ்டீல பயன்படுத்தி தயாரிப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டாக்டன் ரஷ்யோட ஓஷன் கேட் கம்பெனி தயாரித்த இந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதுக்கு ஸ்டீல் அலுமினியத்திற்கு மாறாக கார்பன் ஃபைபரை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கார்பன் ஃபைபரை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம், இந்த கார்பன் ஃபைபரால நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதுனால இந்த தயாரிக்கிற செலவை குறைக்க முடியும், சப்மரீனுக்குள்ள அதிக இடத்தையும் மிச்சப்படுத்த முடியும். இந்த சப்மரீன் உருவாக்குறதுக்கான செலவு கம்மியா இருக்கிறதுனால குறைவான காசுல சுற்றுலா பயன்படுத்த முடியும்ங்கறதனால அதிக லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்துல இந்த சப்மரீனை கார்பன் ஃபைபர்ல உருவாக்கி இருக்காங்க. பிரபல யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் இந்த சப்மரீன்ல பயணம் செய்யறதுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் போக மறுத்திருக்காரு. இந்த சப்மரீன்ல போக மறுத்ததுக்கு சில காரணங்களை சொல்லியிருக்காரு. அதுல இந்த சப்மரீன் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிப்பக்கத்துல இருந்து டைட்டானியம் போல்டால இந்த சப்மரீன் அடைக்கப்படுறதுனால இந்த சப்மரீனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வெளியே வர நினைச்சாலும் அது முடியாத ஒண்ணு. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு. ஸ்டான்லி ஓஷன் கேட் கம்பெனிக்கு இந்த சப்மரீனோட சேஃப்டிய பத்தி இமெயில் பண்ணியிருக்காரு. ஆனா ஸ்டாக்டன் ரஷ் இந்த சப்மரீன்ல கிராக் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக கடலுக்குள்ள எடுத்துட்டு போனாருங்கிற கேள்வி இவரோட கம்பெனி கிட்ட இப்ப கேட்கப்படுது. இவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகள் இந்த சப்மரீன்ல இருந்ததை தெரிஞ்ச இவர் இதையெல்லாம் எதுக்காக பண்ணாருங்கிறத பத்தி பாக்கும்போது இவரோட கம்பெனியோட லாப நோக்கம் மட்டும்தான் காரணம்ங்கிறது தெரிய வருது. இவர் செஞ்ச இந்த பெரிய தப்புனால இவர் மட்டும் இல்லாம இவரை நம்பி வந்த ஐந்து பேருமே கண்ணிமைக்கிற நேரத்துக்கு உள்ளதாவே கொடூரமாக இருந்து. நீங்க இந்த ஓஷன் கேட் கம்பெனியோட சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பத்தி கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த ஓஷன் கேட் கம்பெனி இந்த ஐந்து பேர் மட்டும் இல்லாம இன்னும் சில பிரபலங்களை இந்த சப்மரீன்ல பயணிக்க அழைப்பு விடுத்திருக்காங்க. சில பேர் இந்த சப்மரீனோட சேஃப்டி காரணமா இந்த பயணத்துக்கு போக ஒத்துக்கல, சில பேர் வேற சில காரணங்களாக போக மறுத்திருக்காங்க. போக மறுத்தவங்க தங்களோட வாழ்க்கையில நல்ல முடிவை எடுத்திருக்காங்கிறது தான் உண்மை. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் இந்த மாதிரியான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எஸ்கே.